வணக்கம் அண்ணாமலை. நேத்து நியூஸ் 7 இன்டர்வியூ பார்த்தேன். அதுல பொருளாதார இடஒதுக்கீடு பத்தி தப்பான தகவல்களோ பொய்யான தகவல்கள் எல்லாம் பேசுறியே, அதை பார்த்தோன்ன என்ன தோணுச்சுன்னா, பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அடிப்படையான ஒரு இங்கிலீஷ படிச்சு கூட புரிஞ்சுக்க தெரியாம ஐடியா நீ அப்படின்னா வந்து எனக்கு தோணுச்சு. சரியா? ஏன்னா அந்த இன்டர்வியூவே வந்து முதல் செட்டிங்கான இன்டர்வியூ. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே அப்படிதான் இருந்தது. இப்ப நான் வந்து உன்ட்ட ஒரு 2-3 கேள்வி கேட்கணும்னு இருக்கேன் அண்ணாமலை. என்ன அப்படின்னா, நீ வந்து கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி டெக்னாலஜியில இன்ஜினியரிங் படிச்ச, இன்ஜினியரிங் சீட் எப்படி கிடைச்சிச்சு? உனக்கு வந்து பிசி ரிசர்வேஷன். அந்த பிசி ரிசர்வேஷன் யாரு கொடுத்தது? 1975 தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு. சரியா? திரும்ப அதுக்கப்புறம் ஐஏஎம் லக்னோல போய் மேனேஜ்மெண்ட் படிச்ச, அது யாரு கொடுத்தது? 2006 மன்மோகன் சிங் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வியில வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. அதுவும் தலைவர் கலைஞர் வலியுறுத்தல கொடுத்தது. சரியா? அதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தா ஐபிஎஸ் வந்து வாங்குற, ஐபிஎஸ் வந்து படிச்சு வாங்கியிருக்கிற, அது வந்து 27% ஓபிசி இடஒதுக்கீடு, அது யாரு கொடுத்தது? 1990 ஐயா விபி சிங் அவர்கள் வந்து கொடுத்தாங்க. அதுவும் தலைவர் கலைஞர் அவர்களின் வலியுறுத்தல. இப்படி நீ வந்து பிஇ படிச்சது, ஐஏஎம்ல படிச்சது, ஐபிஎஸ் வாங்கினது, இது எல்லாமே இடஒதுக்கீட்டுல படிச்சுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா நீ இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கட்சியில வந்துட்டு சேர்ந்துட்டு நீ வந்து பார்த்தனா பொருளாதார இடஒதுக்கீட்டை வந்து ஆதரிக்கிற. பாண்டே பேசுற மாதிரி, மாரிதாஸ் பேசுற மாதிரி, எஸ்வி சார் பேசுற மாதிரி பேசுற, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! நீ ஏறி வந்த ஏனிய வந்து எட்டி மிதிக்கிற மாதிரி இல்லையா? இதெல்லாம் அப்படியெல்லாம் எட்டி மிதிக்கிறவன் எவன் வந்து இங்க வரலாற்றுல வந்து நிலை நின்றதே கிடையாது, சாதிச்சதே கிடையாது. நீ எல்லாம் சாதிக்க வந்து முடியாதுன்னு வச்சுக்க. ஏன்னு கேட்டா, உன்னை எந்த சித்தாந்தம் தூக்கி விட்டுச்சோ அந்த சித்தாந்தத்துக்கு வந்து எதிரா வந்து நீ வந்து வேலை செய்ய வந்திருக்கிற. சரியா? அப்புறம் அந்த பேட்டியில நேத்து சொல்ற இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து மகாராஷ்டிரா குஜராத் அளவுக்குலாம் வளரல அப்படின்னு சொல்லி சொல்ற, எதன் அடிப்படையில் அண்ணாமலை சொல்ற? எது லிட்ரஸியா, இல்ல ஆனுவல் இன்கம்மா, இல்ல லைஃப் எக்ஸ்பெக்டன்சியா, ஐஎம்ஆரா, எம்எம்ஆரா, எதன் அடிப்படையில சொல்ற? தம்பி, இந்த புதிய கல்விக் கொள்கையில வந்து அவன் பிக்ஸ் பண்ண கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலயே தமிழ்நாடு நம்பர் 1, குஜராத் 16. சரியா? அதனால இந்த குஜராத் டெவலப்மெண்ட் குஜராத்னு சொல்லிட்டு இந்த அந்து போன ரீல் வச்சுட்டு நீ திரும்ப வந்து பிலிம் எல்லாம் காட்டாத. அவங்க உனக்கு வந்து இது சம்பந்தமா கேள்வி வந்து கேட்காம விட்டாங்க. சரியா? இதுக்கப்புறம் வந்து நீ அந்த நியூஸ் 18 ஒன்னு சொன்ன பாரு, அதாவது இங்க படிக்கிற 100 87 வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்ற. யார் ஆட்சியில? 6 மோடி தானே இருக்காரு, இங்கேயும் 10 வந்து எடப்பாடி ஏடிஎம்கே ஆட்சி தானே இருக்கு. அப்ப இவங்க ஆட்சியில தானே இல்ல? அப்ப அதை எதிர்த்து சொல்லுவியா? வேலை இல்லாம இருக்கிறானே, இவ்வளவு பாதிக்கப்படுறானே, அதை எதிர்த்து உன்னால குரல் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் குரல் கொடுக்க முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு நீ வந்து பேசுற? சிஸ்டத்தை மாத்தணுங்கிற. எந்த சிஸ்டத்தை மாத்தணும்? சிஸ்டத்தை மாத்தணும்னா யூபி போ, பீகார் போ, ஜார்க்கண்ட் போ, சத்தீஸ்கர் போ, அதை விட்டுட்டு இங்க வந்து என்னத்தை மாத்தணுங்கிற? அப்புறம் இன்னொன்னு வந்து வரலாறு வந்து என்னது, காமராஜர் வந்து 1963 வரைக்கும் முதல்வரா இருந்தாரு அப்படின்னு சொல்ற, இதெல்லாம் எந்த வரலாற்று புத்தகத்துல படிச்ச அண்ணாமல? இங்க தமிழ்நாட்டுல 5வது பாட புத்தகத்தை படிச்சாவே அந்த விஷயம் எல்லாம் தெரியும், காமராஜர் எப்ப முதல்வரா இருந்தாரு, அண்ணா எப்ப முதல்வரா இருந்தாருன்னு. இந்த அடிப்படை விஷயமே தெரியல, உனையெல்லாம் எவன் ஐபிஎஸ் கெடுத்தான் அப்படிங்கறது தெரியல அண்ணாமல. அப்புறம் இப்ப நீ பிஜேபியில சேர போற, அதே மாதிரி பார்த்தன்னா வட சென்னையில இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எது, கொலை, ரேப்பு, அப்புறம் கொள்ளை, இந்த மாதிரி ஈடுபட்டு குண்டர் சட்டத்துல கைது பண்ணவன் அவனும் பிஜேபியில தான் சேர்றான். பாரு, நீ ஐபிஎஸ் வாங்கிட்டு நீ அங்கதான் போற, ஒரு குண்டர் சட்டத்துல இருக்கவனா அவனும் அங்கதான் போற. இதெல்லாம் அவங்க வீட்டுல எல்லாம் கேட்க மாட்டாங்களாப்பா? அதுக்கப்புறம் வந்து நீ வந்து பார்த்தா என்னமோ பெருமையா ஐபிஎஸ் விட்டுட்டு வந்து தற்சார்புன்னு சொல்ற. நீ வந்து அந்த இதுக்கெல்லாம் பெருமைப்படுறதுக்கு அவ இதே கிடையாது, உனக்கு முகாந்திரமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்க வந்து மோடி அரசாங்கத்தோட அநீதிகளை எதிர்த்து சசிகாந்த் செந்திலோ கண்ணன் கோபிநாதனோ குரல் கொடுத்தாங்க பாரு, அவங்கதான் வந்து கெத்து. நீ எல்லாம் வெத்த அண்ணாமலை, நீ வா, நீ இன்னும் ஒரே ஒரு எலெக்ஷன் நீ தாண்டியான்னு பாப்போம். சரியா?